வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக இருப்பீங்க நம்புகிறேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும், என்னெல்லாம் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கடத்த முடியும், ரொம்ப சிரமம், பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது. ஆனால் இந்த ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது 60 வினாடிகள் ஆல் இண்டியா ரேடியோ, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், அப்புறம் இந்த ISRO அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் அந்த மாதிரி இடங்கள், அப்புறம் சில மருத்துவமனைகள், அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிமிஷத்தில் எவ்வளவோ சாதிக்கலாம். அந்த மாதிரி அந்த ஒரு நிமிஷங்கிறது வந்து ஆளை பொறுத்து அதனுடைய பயன்பாடு மாறும். இப்போ இந்த ஒரு நிமிஷத்தை ஒரு ஈரானிய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஒரே நிமிஷம்தான் அந்த படம் ஓடுமா. அந்த படத்தில் ஒரு மளிகை கடை, அந்த மளிகை கடைக்கு ஒரு மனிதர் வராரு, அவர் கூட அவருடைய பொண்ணும் வருது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணும் இல்லை, ரொம்ப பெரிய பொண்ணும் இல்லை, ஒரு சுமாராக ஒரு 10-11 வயசுக்குள்ளே இருக்கலாம். நல்லது கெட்டது லேசாக புரியக்கூடிய ஒரு பருவம். இவர்கிட்ட கையில் காலனா கிடையாது. ஏழைனா ஏழை, நம்ம ஊர் குசேலனையே மெஞ்சிடுவார் போல இருக்கு, அவ்வளோ ஏழை. இவர் என்ன பண்ணுறார், இந்த கடையில் வந்து கொஞ்ச நேரம் நிற்கிறமான்னு நின்றுட்டு டக்குன்னு அந்த ஒரு ரொட்டியை எடுத்துறார், அதாவது திருடிடுறார், பச்சை சொன்னால் அதான் எடுத்துட்டு அப்படி மூவ் பண்ணுற நேரத்தில் கடைக்காரர் பார்த்து கூப்பிட்றாரு, என்னங்க அப்படிங்கிறார். அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு, அவருக்கு சர்வ நாடியும் ஒடுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடடா, இப்படி அநியாயமாக நம்ம மாட்டிக்கிட்டோமே, ரொம்ப கேவலப்பட போகிறோம், தனியாக இருந்தால் கூட தெரியாது, பொண்ணு முன்னாடி அப்படிங்கும்போது அவருடைய நெஞ்சம் அப்படியே பதைக்குது. நிச்சயமாக அதில் ரியாக்ஷனில் அவர் காமிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அப்படி பார்க்குது, என்னங்கிற மாதிரி பார்க்குது. அதுக்கு இந்த காசு கொடுக்காமல் எடுத்தது கடைக்காரர் பார்த்ததெல்லாம் புரியல. ரொட்டி வாங்கிட்டு வரோம், அவர் என்னமோ கூப்பிட்றாரே அப்படிங்கிற மட்டும்தான் புரியுது. சரி அப்படின்ட்டு அந்த கடைக்காரர் பார்க்குறாரு, ஒரு செகண்ட் மௌனம். அந்த பொண்ணையும் பார்க்குறாரு, இந்த ஆளையும் பார்க்குறாரு, அந்த கையில் இருக்க ரொட்டியும் பார்க்குறாரு. என்ன நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, பணம் கொடுத்துட்டு ரொட்டி எடுத்துகிட்டு மீதி வாங்க வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு சில சேஞ்சஸ் கையில் கொடுக்குறாரு, ரூபாயிலும் காசுமாக கொடுக்குறாரு. இவர் இன்னொன்று வரைக்கி போயிடுறாரு, நம்ம பணமே கொடுக்கல, திருடிட்டு வந்தோம், இவர் என்னடான்னா பிரெட்டையும் கொடுத்து மீதி காசு வேற கொடுக்குறாரு, இப்போ என்னமோ நம்ம 50 ரூபா நோட்டு கொடுத்த மாதிரின்னு அவர் அப்படியே திகைச்சு போகிறார். அந்த பொண்ணு சாதாரணமாக இருக்குது, முதல்ல பயந்தது ஏன் கூப்பிட்றாங்கன்னு, இப்போ நார்மல் ஆயிடுச்சு, ஓ பேலன்ஸ் வாங்காமல் வர்றாரு அப்பா, அதை அவர் கொடுக்குறாரு. இதுதான் அந்த பொண்ணினுடைய நிலை. அப்புறம் இந்த கடையில் 4-5 பேர் நிற்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் இவரை உத்து பார்க்குறார். பொதுவாகவே நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா யார் நம்மளை பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும், அவங்க எங்கே பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ பயம், அந்த குற்ற உணர்ச்சி, ஐயோ இவர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு பயப்படும்போது அந்த பார்த்து அவர் சொல்கிறாரு, என்ன நீங்கள் வாட்டர் பாட்டில் கேட்டிங்கள, அதை விட்டுட்டு போகிறீங்களேன்னு அந்த பக்கம் அவர்கிட்ட இருக்கிறத எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறார். இப்போ வாட்டர் பாட்டிலும் சேர்ந்து போச்சு. இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கார் பாருங்க, என்ன நீங்கள் இப்படி வாங்கிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போனால் வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி பையை எடுத்து கையில் கொடுக்குறாரு. ஒரு 5 கிலோன்னு வச்சுக்கலாம், 5 கிலோ அரிசி பேக் எடுத்து ஒரு கையில் கொடுக்குறாரு. இவ்வளோ தாங்க படம், இதுதான் படம். உச்சி மண்டையில் பெரிய சுத்தியல் எடுத்து ஜட்ஜி வச்சுருக்காரு, அது சின்ன சுத்தியல், பெரிய சம்மட்டி எடுத்து முட்டையேன்னு அடித்த மாதிரி இல்லை. திருடக்கூடாது, தப்பு தான், ஆனால் அந்த சூழ்நிலை கருதி டக்குன்னு கடைக்காரர் பேலன்ஸ் கொடுத்து அதை சமாளிச்சிடு. இவருடைய வறுமையை புரிஞ்சுக்கிட்டு மற்ற 2 பேரும் பெரிய வாட்டர் பாட்டிலும் ஒரு 5 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்க. கொடுத்து பழகுங்க, கொடுக்கறதுல தான் இன்பம். மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். அது கொடுத்து பழகி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், மற்றவங்க சொன்னால் தியரியாக அது புரியாது. இதுதான் விஷயம். அப்போது அந்த ஈரானிய ஒரு நிமிஷம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தையே சொல்லி கொடுத்துருக்கேன், பெரிய வாழ்க்கை பாடம். ஏன்னா இந்த 3 பேர் கொடுத்தவங்க 3 பேருமே நல்ல வசதியாக இருக்கக்கூடியவங்க. அந்த வாங்கின 3 பொருளையும் வாங்கின ஒரே ஆள் இருக்கார் பாருங்கள், அவர் பஞ்ச பராரி.
அதனால் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கணும். இதைத்தான் நமது புரட்சி நடிகர் பொன்மலை செம்மல் ராமச்சந்திரன் அவர்கள் ஃபாலோ பண்ணியிருந்தார். விஜயகாந்தனுடைய தான தர்மங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது, ஓரளவுக்கு தெரியும். இப்போ நிறைய சொல்கிறாங்க அப்படி கொடுத்தார் இப்படி கொடுத்தார். இது மாதிரி பேர் சொல்லாமல் வெளியில் தெரியாமல் கொடுக்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் எத்தனை பணம் காசு இருந்தாலுங்க நமக்கு தேவைக்கு தான் பயன்படுத்த முடியும், சரிங்களா? அதனால் இந்த ஈரானிய படம் ஒரு நல்ல பாடம், இதுதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.